நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. புதஞ்சு கிடந்த சிவாலயத்தை கண்டுபிடித்த மகா பெரியவா மெய்சில் இருக்கும் சம்பவம். ஒரு சமயம் மடத்துல இருக்கவாளோட பேசிட்டு இருக்கச்ச, இங்க காஞ்சிபுரத்துல ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்துல சிவா விஷ்ணு ஆலயம் ஒண்ணு இருந்ததாமே, உங்கள யாராவது கேள்விப்பட்டிருக்கேளா? எங்க இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்டார் பெரியவா. எல்லாரும் தெரியாதுன்னு சொன்னதும் பரமாச்சாரியா ஒரு தீர்மானத்துக்கு வந்தார். மறுநாள் காலம்பரவே புறப்பட்டு குறிப்புகள்ல இருக்க அந்த இடத்தை தேடிட்டு போய் பார்க்க முடிவு பண்ணினார். அடுத்த நாள் பெரியவாளோட சுமார் 30 பேர் கிளம்பினா. மடத்து குறிப்புகள்ல இருந்த இடத்தை கண்டுபிடிச்சு கோயில எதிர்பார்த்து போய் நின்னவாளுக்கு அதிர்ச்சி தான் காத்திருந்தது. ஏன்னா ஆண்டவன் குடியிருக்கிற கோயில் இருக்கும்னு நினைச்சு போன இடத்துல ஆட்கள் குடியிருக்கிற வீடு தான் இருந்தது. பெரியவா அங்க வந்திருக்கான்ற விஷயம் தெரிஞ்சதும் தெருவே அங்க கூட்டிடுத்து. அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் யாருன்னு விசாரிங்க, தனக்கு பக்கத்துல நின்னவா கிட்ட சொன்னார் பெரியவா. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நடுத்தர வயதுக்காரர் பவ்யமா பெரியவா முன்னால நின்னார். என்ன விஷயம்னு கேட்டார். இந்த வீட்டை மடத்துக்கு தெரியா? நெத்தில அடிச்சாப்ல ரத்தன சுருக்கமா கேட்டார் ஆச்சாரியா. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்த அந்த நபர், பெரியவா மன்னிச்சுக்கணும், இது எனக்கு பிராசனமா வந்த வீடு, எனக்குன்னு இருக்கிறது இந்த சொத்து மட்டும்தான், அதனால தயங்கி தயங்கி இழுத்தார். அங்குள்ள ஜனங்களுக்கு ஒரே வியப்பு, பெரியவா கேட்ட ஒருத்தர் இல்லன்னு சொல்றதா, என்ன மனுஷன் இவர். ஆனா பெரியவா கொஞ்சம் கூட முகம் மாறல. சரி, அதனால ஒன்னும் இல்ல, உனக்கு எப்பதாவது தோணுதுன்னா அப்ப கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு மளமளன்னு நடந்து மடத்துக்கு வந்துட்டார். இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த வீட்டோட சொந்தக்காரர் பெரியவாளை தரிசனம் பண்ண மடத்துக்கு வந்தார். பெரியவா, என்னோட பிள்ளைக்கு உடம்பு முடியல, வைத்தியத்துக்கு நிறைய செலவாகுங்கிறா, அதனால வீட்டை வித்துடலான்னு தோணித்தோ, ஆனாலும் நீங்க கேட்டதால உங்களுக்கே தந்துட்டு ஊரோட போயிருந்தலான்னு அங்கேயே ஏதாவது வைத்தியம் பாக்கலான்னு தீர்மானிச்சிருக்கேன், அதான் என்று தயக்கமாக சொன்னார். உன் பிள்ளையாண்டானுக்கு ஒன்னும் ஆகாது, அவன் தீர்க்காயசா ஆரோக்கியமா இருப்பான், அவனுக்கு வைத்தியத்துக்கு நானே டாக்டர் கிட்ட சொல்றேன், அதோட நீ தர வீட்டுக்கு பதிலா உனக்கு ஒரு வீட்டையும் கட்டித்தர சொல்றேன் சொன்ன ஆச்சாரியா ஆசிர்வாதம் பண்ணி அனுப்பினார். அதுக்கப்புறம் 10-15 நாள்ல அந்த வீடு மடத்துக்கு வந்தது. அந்த நபரோட பிள்ளைக்கும் மருத்துவ சிகிச்சையில பூர்ண குணம் ஆயிடுத்து. மடத்து சார்பாவே ஒரு வீட்டை கட்டி அந்த நபருக்கும் கிடைக்க பண்ணினார் பெரியவா. அதுக்கப்புறம் ஒரு நாள் பிரபலமான ஸ்தபதி ஒருத்தர் வர சொன்ன பெரியவா தான் கேட்டு வாங்கின வீட்டோட குறிப்பிட்ட திசையில ஒரு இடத்த முதல்ல தோண்ட சொன்னார். சொன்ன திசையில இருந்த அற ஒரு கழிப்பற, பெரியவா உத்தரவை மீற முடியாம அதை இடிச்சு 6-7 அடி தோண்டினதுக்கு அப்புறம் லேசா லிங்க மாதிரி ஏதோ தெரிஞ்சது. அதை வெளியில எடுக்க முயற்சி செஞ்சார். எவ்வளவோ முயற்சி செஞ்சு முடியல. ஏகாம்பரேஸ்வரர் கோவிலோட யானைய கூட்டிட்டு வந்து இழுக்க வச்சு பார்த்தா பிரயோஜனமே இல்ல, லிங்கம் அசைய கூட இல்ல. விஷயம் தெரிஞ்ச பெரியவா அந்த இடத்துக்கு போய் கொஞ்சம் கங்கா ஜலத்தால லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி வில்வ பத்திரத்தை போட்டு கற்பூர ஆராத்தி காட்டினார். இப்ப எடுங்க வரும் என்று பெரியவா சொன்னதும் அடுத்த முயற்சியில் தாய் பசுவை பார்க்க தாவிண்டு வர கண்ணுக்குட்டி மாதிரி சட்டுன்னு வெளியில வந்தது லிங்கம். அமைதியா ஒரு புன்னிகையை தவிழ விட்ட ஆச்சாரியா, இதோட போதும்னு நிறுத்திட வேண்டாம், இன்னும் கொஞ்சம் தோண்டுங்கோ அப்படின்னார். அப்படி தோண்டும் போது டங்குன்னு ஒரு சத்தம். அங்க ஆனந்த சைனத்துல இருக்கிற ரங்கநாதரோட திருமேனி இருக்கிறது தெரிஞ்சது. அவ்வளவுதான், ஸ்தபதிக்கு கண்ணுல இருந்து ஜலமா பெருகி விழுஞ்சது. பெரியவா இந்த இடத்த போய் தோண்ட சொல்றாளே, இப்படிப்பட்ட இடத்துக்கெல்லாம் வர வேண்டி இருக்கே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சேன். ஆனா சாட்சாத் பரமேஸ்வரனும் பெருமாளுமே எல்லாத்தையும் சகிச்சுண்டு இத்தனை காலம் இங்க பொதிஞ்சு கிடக்குறான்னா நாம எல்லாம் எம்மாத்திரம்னு இப்ப புரியுறது, தழுதழுத்தார் ஸ்தபதி. அப்புறம் சின்னதா ஒரு கோயில் அமைச்சு அந்த சிவலிங்க திருமேனியவும் ரங்கநாதரையும் அங்க பிரதிஷ்டை செய்ய சொன்னார். ஹரியும் ஹரனும் சேர்ந்து கிடைச்சதால ரெண்டு பேரோட திருநாமத்தையும் இணைச்சு ஸ்ரீ ஆனந்த பத்மநாபேஸ்வரர்னு திருப்பெயர் சூட்டினார் மகா பெரியவா. காஞ்சிபுரத்துல உள்ள 108 சிவாலயங்கள்ல ஒன்னான ஆனந்த பத்மநாபேஸ்வரர் கோவில் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு சமீபமா இருக்கிற லிங்கப்பன் தெருவுல இருக்குது. மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.